சர்வமங்கலமாங்கல்யேஸ்வேஸ்வர்வாத்தசாதகே சரண்யே த்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்தே. வேல்வேல் முருகா ட்வேல் முருகனுக்கரஹரோகர. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோத சாம்ராட் மகேஷே. இது ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், லைஃப்பில் எத்தனையோ விதமான முயற்சிகள் எடுத்தும் நிறைய தடங்கல்கள் நமக்கு வந்துட்டே இருக்குது. இந்த தடங்கல்களில் எந்த கிரகம் தடங்களுக்கு பிரதானமான காரணமாக இருக்குது, இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த கிரகங்கள் தடங்களுக்குண்டான காரகத்துவத்தை வெளிப்படுத்துது அப்படின்னா, நம்ம ஆதித்யாயத்த சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபெச்ச ராகவே கேதவே. இந்த கடைசியில் ரெண்டு கிரகம் ராகவே கேதவே சாயான்னு சொல்லக்கூடிய நிழல்கள். இது மனிதனுடைய வாழ்க்கையில் உணர்வுகளுக்கு பிரதிபலிப்பாகவும் நிறையா விஷயங்களுக்கு நமக்கு ஒரு பாடமாகவும் திகழக்கூடியது அந்த ராகு கேது. ஆக ராகு கேது தான் ஒரு தடங்களுக்கு பிரதானமான காரணமாக இருக்குது. 1, 2, 4, 6, 7, 8, 12 இந்த இடங்களில் இருக்கும் பொழுது நமக்கு பிரதானமான தடங்கல்கள் லைஃப்பில் நம்ம அனுபவிச்சுட்டுருப்போம், நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் இருக்கும் பொழுது இந்த பாதிப்பை கொடுக்குது. சரி, இதில் ரொம்ப முக்கியமான காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலசர்ப்ப தோஷம் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கிடுது அப்படின்னு சொன்னால் அது காலசர்ப்ப தோஷம். ராகுவிலேருந்து கேதுவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கிடுச்சுன்னா அது வந்து காலசர்ப்ப தோஷம். கேதுவிலேருந்து ராகுவுக்குள்ளே கேது மேலேயும் ராகு கீழேயும் கட்டங்களில் இருக்கும் பொழுது அது காலசர்ப்ப யோகமாக தெரிகிறது. ஆக இந்த காலசர்ப்ப தோஷம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுடைய படிப்பு, இந்த திருமணம், அதேமாதிரி குழந்தை, இது போன்ற விஷயங்கள், இந்த நல்ல விஷயங்களை கொஞ்சம் லேட்டாக அவங்களுக்கு அவர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கறது. அப்படி கொடுத்ததுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் லேட்டாக எடுத்துனா எல்லாமே அவங்க லைஃப்பில் லேட் ஆகும் இல்லையா. அப்போ இந்த தடங்கல்களை கொடுக்கறதுக்கு இந்த கால சர்ப்ப தோஷமும் இந்த ராகு கேது தோஷமும் இருந்துட்டுருக்கு. சரி, காலசர்ப்ப தோஷத்துக்கும் ராகு கேது தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? காலசர்ப்ப தோஷம் ராகு கேது தோஷம் எத்தனை வருஷம் படுத்தி எடுக்கும்? காலசர்ப்ப தோஷங்கிறதும் சரி ராகு கேது தோஷம் பொதுவாகவே ஒரு விஷயம் எடுத்துருச்சுன்னா 32 இயர்ஸ் காலசர்ப்ப தோஷம்னா 32 இயர்ஸ் அது வந்து தன்னுடைய பலன்களை வெளிப்படுத்தும். அவனுடைய 32வது வயசு வரைக்கும் அந்த பலன்களை அவருக்கு வெளிப்படுத்தும். ராகு கேது தோஷங்கிறது 18 இயர்ஸ் அவங்களுக்கு போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும். இந்த ராகு கேது தோஷமும் காலசர்ப்ப தோஷத்துக்கு என்ன வித்தியாசம்? அதாவது இந்த கிரகங்கள் எல்லாமே அடங்கி எடுத்துனா அது காலசர்ப்ப தோஷமும், கிரகங்கள் கொஞ்சம் இங்கேயும் அங்கேயுமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ராகு கேது தோஷமாக இருக்குது. இந்த ராகு கேது தோஷம் எந்த பாவத்தில், அதாவது 1வது இடமா 2வது இடமா 3வது இடமா 4வது இடமானு எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை அது பாதிக்கப்படுத்துது. இதுதான் உண்மை. ஸோ ஆக ராகு கேது ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்கார் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை பார்த்துடணும். அப்போ இந்த ராகு கேதுவுக்கு என்ன பிரதிபலன், பிரீதி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, எந்த இடத்துல இருந்தால் பரிகாரம் மாறுமா சார்? எஸ், ஒவ்வொரு இடங்களுக்கும் பிராயச்சித்தங்கள் மாறும். எல்லா பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு அதே பிராயச்சித்தம் பண்ணுறது தான் தவறு. அதற்கு ஏற்றாற்போல் பிராயச்சித்தங்கள் மாறும். அப்போது விவாக ராகு கேது தோஷமாக இருக்குன்னா அதுக்கு தனியாகும். அதே மாதிரி வித்யா ராகு கேது தோஷமாக இருந்ததுன்னா அதுக்கு தனியாக மாறும். இப்படி ஒவ்வொரு ராகு கேதுவுக்கும் அதனுடைய பிராயச்சித்தங்கள் மாறும். அதுதான் உண்மை. அப்படி தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பலன்படுத்துறது நல்லது. சரி, ராகு கேது தோஷம் இருக்குது, பையனுக்கும் ராகு கேது தோஷம் இருக்கணுமா ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது? எஸ், ராகு கேது இருந்ததுன்னா இவர்களுக்கும் ராகு கேது இருக்கிற மாதிரி பார்க்கணும். இவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குது, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்க்கணுமா? அப்படி கிடையாது. பொதுவாகவே ஏன் திருமண பொருத்தத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த தோஷமும் இருக்கும் பொழுது இவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டிங்கன்னா மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா அந்த கிரகநிலை மியூச்சுவலான தன்மைகளை காண்பிக்கும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர்களுடைய லைஃப்பில் அந்த ராகு கேது யதார்த்தமான, இவங்களுக்கு தடையாக இருக்கும்போது இவங்களுக்கு நல்லாயிருக்கும், இவங்களுக்கு தடையாக இருக்கும்போது இவங்களுக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஜாதகத்தை சூட் பண்ணுறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் இந்த கிரகநிலை மாற்றத்தை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கேப் போட்டு இந்த திருமணத்தெல்லாம் பண்ணுவாங்க. குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 10 வருஷமே கேப் போட்டு திருமணம் பண்ணுவாங்க.
அப்படி இருக்கும்போது அந்த கிரக நிலையுடைய மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். இதுதான் இருக்கிற உண்மை. அப்போது கால சர்ப்பதோஷம், ராகு கேது தோஷம், இந்த ரெண்டு தோஷத்துக்கும் நம்ம வித்தியாசம் பார்த்துட்டோம். இது இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தடங்கல்கள் நிறையா இருக்கும். அந்த தடங்களை போக்குறதுக்கு எந்த இடத்துல இருக்காங்களோ, அந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு எந்த இடத்துல இருக்காங்களோ என்ன தடங்கள் வருதோ அதற்கு ஏற்றாற்போல் பரிகாரம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராகு கேதுனுடைய பாதிப்புகள் தீரும். சார் எங்களுக்கு அப்படி தனியாக பார்க்க முடியாது, ஒரு பிராயச்சித்தம் கொஞ்சம் எங்களுக்கு ரிலீஃப் கிடச்சா போதும், ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன், ரொம்ப பாதிப்பில் இருக்கேன், அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன்னா மன திருப்தி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பிராயச்சித்தம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ராகு கேதுவுக்கு ஒரு 90 days அபிஷேகம் பண்ணி பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறவங்க ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம்.